நகைச்சுவை நடிகர் சார்லி அவரது பூர்வீக ஊரில்தான் தற்சமயம் உள்ளோம். சார்லி அவர்களது பூர்வீக வீடு, அதாவது அவர் பிறந்து வளர்ந்த வீட்டை தற்சமயம் காண உள்ளோம். அத்துடன் சேர்த்து சார்லி அவரது இளைய சகோதரர் அவர்களையும் சந்தித்து பேச உள்ளோம். அச்சு அசலாக சார்லியைப் போலவே உள்ள இவரது இளைய சகோதரர் சார்லியை பற்றி என்ன சொல்கிறார்? சார்லி பற்றி நீங்கள் இதுவரை அறியாத பல சுவாரஸ்யமான தகவல்களை இந்த காணொளியில் தொடர்ந்து காண உள்ளோம். இப்பொழுது நாம் சார்லியின் வீட்டை நெருங்கிவிட்டோம். நேராக சார்லியின் வீட்டுக்கு தான் போகிறோம். நாம் இவ்வளவு விவரங்கள் சேகரித்து தருவதற்கு காரணம் நமது சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்வீர்கள் என்ற எண்ணத்தில் தான். தயவு செய்து நமது சேனலையும் சப்ஸ்கிரைப் செய்யும்படி கேட்டுக்கொள்கிறேன். வாருங்கள், வீடியோக்குள் போகலாம். இப்பொழுது நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த இல்லம்தான் நகைச்சுவை நடிகர் சார்லி அவர்களது பூர்வீக இல்லம். அவரது இளமை காலம் என்பது முழுமையும் இந்த வீட்டில்தான் கழிந்துள்ளது. அதாவது அவரது பள்ளி படிப்பு, கல்லூரி படிப்பு முடிக்கும் வரை இந்த வீட்டில்தான் வசித்துள்ளார். இந்த வீட்டில் தற்சமயம் இவரது இளைய சகோதரர் வசித்து வருகிறார். இந்த வீடு எங்கு உள்ளது என்றால், அதாவது தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் அமைந்துள்ளது. கோவில்பட்டி நகரினிலேயே இந்த வீடு உள்ளது. சார்லி அவர்கள் 1960 மார்ச் 6 பிறந்துள்ளார். தற்சமயம் அவரது வயது 63. இவரது இயற்பெயர் மனோகரன். மிகவும் கண்டிப்பான, கல்வியை விட ஒழுக்கமே முதன்மையானது என போதிக்கக்கூடிய ஒரு தலைமை ஆசிரியராக பணியாற்றிய வேல்முருகன் தங்கசாமி என்பவருக்கு மூத்த மகனாக பிறந்தவர்தான் இந்த சார்லி. நீங்க வந்து சார்லி சாருக்கு என்ன சார் வேணும்? சார்லி சாருக்கு தம்பி. தம்பி எத்தனை பேர் சார் சார்லி சாரோட பிறந்தவங்க? மொத்தம் அண்ணனும் சேர்த்து 5 சார். 5 சார்லி. சார்லி மூத்தவர், அடுத்து 2 அக்கா, அடுத்து நானும் ஒரு தங்கச்சி. சரி, அவங்க எல்லாம் இங்க ஊர்ல தான் இருக்காங்களா? அவங்க அண்ணன் பெரிய அடுத்துள்ள அக்கா சென்னையில இருக்காங்க. ஒரு அக்கா தங்கச்சி நானும் இங்க இருக்கிறோம். இங்க இருக்கிறீங்க. சரி சார். சார்லி சார் வந்து இங்க ஸ்கூல்லாம் படிச்சது இங்க தானுங்களா? இங்க நம்ம கோயில்பட்டி நாடார் நடுநிலை பள்ளி படிச்சாங்க. அப்புறம் நாடார் மேல்நிலை பள்ளி, அப்புறம் காலேஜ் படிச்சது ஜிவிஎன் காலேஜ்ல படிச்சாங்க. இப்ப சார் வந்து சினிமாவுக்கு வந்து ஆசைப்பட்டு போனாரா, எப்படி அவர் போனார் சினிமா வாய்ப்பு கிடைச்சு? அதாவது சினிமா இப்ப படிக்கிற போதே நாடகம் எல்லாமே நல்லா நடிப்பாங்க சின்ன வயசுல இருந்தே. இங்க லோக்கல், நம்ம லோக்கல்ல. அப்போ அங்க தண்ணீர் தண்ணீர் படத்துக்கு பாலச்சந்தர் வந்திருக்கும் போது அண்ணனை அறிமுகப்படுத்தி அப்படியே கூட்டு போயிட்டாங்க. சரிங்க சார். நீங்க என்னவா சார் இருக்கீங்க? நாங்க தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க்ல ஒர்க் பண்றேன். ஒர்க் பண்ணிருக்கீங்க. சார் வந்து சார்லி சாரோட அப்பா வந்து ஆசிரியர்னு கேள்விப்பட்டோம். ஆமா. அவங்க வந்து சினிமாக்கு நடிக்க போறதுக்கு அலோவ் பண்ணாங்களா, விருப்பப்பட்டாங்களா? அதெல்லாம் விருப்பப்பட்டாங்க. அப்பா அலோவ் பண்ணாங்க, விருப்பப்பட்டாங்க. ஆமா ஆமா. ஓகே சார். இவங்க வந்து பையனா? இது வந்து என் பையன், மூத்தவன், அடுத்து ஒரு பொண்ணு. சரிங்க சரிங்க சார். உங்களுக்கு எப்படி சார் நீங்க ஃபீல் பண்றீங்க? சார்லி சார் வந்து சினிமா நடிச்சிட்டு இருக்காரு, இன்னைக்கு ஒரு செலிபிரிட்டியா இருக்காரு, உங்களுக்கு நீங்க எப்படி? அது எங்களுக்கு சந்தோஷமா தான் இருக்கு. சந்தோஷமா நினைக்கிறீங்க? இங்க ஊருக்கு வந்தாருன்னா சாதாரணமா தான்? சாதாரணமா தான் வருவாங்க. ரொம்ப சினிமா நடிகர் அந்த இதுல இருக்க மாட்டாங்க. சும்மா சாதாரணமா வீட்டுல எப்போ எப்படி இருக்காங்களோ அதே மாதிரிதான் இருப்பாங்க. சரி சரிங்க சார். வேற எதுவும் சின்ன வயசுல அவரை பத்தி உங்களுக்கு ஏதாச்சும் ஞாபகம் இருந்து சொல்லுங்க சார். சின்ன வயதுல எல்லாம் அவருக்கு சாரு கல்யாணம் பண்ணது எங்க சார்? கல்யாணம் பண்ண இங்கதான் கோயில்பட்டுல சொந்த பொண்ணு தான். வீட்டுக்கே வருவாங்க, போட்டோ பெரியப்பா பாக்க வருவாங்க. ஆமா பெரியப்பா அடிக்கடி. ஆமா, இங்க பக்கத்துல ஷூட்டிங்னாலும் நம்ம வீட்டு தான் வருவாங்க. அவர் நடிச்ச படத்துல ஏதாச்சும் ரொம்ப உங்களுக்கு பிடிச்ச காமெடி எது சொல்லலாம்? ஃப்ரெண்ட்ஸ் படம் பிடிக்கும். ஃப்ரெண்ட்ஸ் படம் ரொம்ப பிடிக்கும். பூயே உனக்காக பிடிக்கும். அடுத்து இப்போ ரீசெண்டா கூர்க்கா, கொன்றால் பாவம், அந்த மாதிரி எல்லாம் படம் பிடிக்கும். சரி சரி. போவீங்களா சென்னைக்கு? போய் போவோம். இப்பதான் போயிட்டு வந்தோம். நாடார். நாடார். ஓகே ஓகே. நாடார்ல சமூகத்தை சார்? ஆமா, நாடார் இதுல சமூகத்துல உள்ளவங்க. சரி சரிங்க சார், ரொம்ப நன்றி சார். கோவில்பட்டியில் உள்ள நாடார் மேல்நிலை பள்ளியில் தான் இவரது பள்ளி படிப்பை முடித்துள்ளார். இதே பள்ளியில் தான் இவரது தந்தையும் பணியாற்றி வந்தார். தனது தந்தையின் சொல்படியே பள்ளியில் ஒழுக்கத்தில் சிறந்த மாணவனாக விளங்கியது மட்டும் இல்லாமல் பள்ளி படிப்பிலும் சிறந்து விளங்கியுள்ளார். சிறு வயதிலேயே நன்கு படிக்கக்கூடிய ஆற்றல் பெற்றவராக இருந்துள்ளார் சார்லி. கோவில்பட்டியிலேயே இயங்கி வரக்கூடிய ஜிவிஎன் கல்லூரியில் இளங்கலை வேதியியல் படித்து முடித்துள்ளார். சார்லி அவர்கள் பள்ளி படிக்கும் பருவத்தில் இருந்தே மேடையில் கூச்சமில்லாமல் ஏறி பேசுவது
பாடுவது என்று அவரது ஆற்றலை வெளிப்படுத்தி வந்துள்ளார். அதே சமயம் கல்லூரி படிக்கும் பொழுது பல நாடகங்களை எழுதி இவரே நடித்து சிறந்த பெயரையும் வாங்கியுள்ளார். இதன் பிறகு இவரது நண்பர் ஒருவரின் அறிவுறுத்தலின்படி தொடர்ந்து நாடகங்களில் நடிப்பதையே முதன்மையாக கொண்டு நடித்து வந்துள்ளார். இவ்வாறு இவர் நடித்த ஒரு நாடகத்தை இயக்குனர் சிகரம் பாலச்சந்தர் அவர்கள் நேரடியாக பார்த்துவிட்டு சார்லி அவர்களை அழைத்து பாராட்டியும் உள்ளார். இதன் பிறகு சார்லி அவர்களுக்கு தான் இயக்கிய அடுத்த படமான பொய்க்கால் குதிரை என்ற படத்தில் வாய்ப்பும் கொடுத்துள்ளார். இதுவரை மனோகர் என்ற பெயரிலே அறியப்பட்டு வந்த சார்லி அவர்களை இந்த படத்தில் இவரது நடை உடை பாவனை இவற்றை கவனித்த இயக்குனர் சிகரம் பாலச்சந்தர் அவர்கள் இவரது பெயரை மாற்றி சார்லி என்று வைத்தார். அன்று முதல் இன்று வரை இவர் சார்லி என்றே தமிழ் ரசிகர்களால் அறியப்படுகிறார். இதுவரை இவர் நகைச்சுவை நடிகர், குணச்சித்திர நடிகர், கதாநாயகனின் தோழன் என தமிழ் திரையுலகில் பல கதாபாத்திரங்களை சிறப்பாக செய்துள்ளார். வி கே ராமசாமியை தனது ரோல் மாடலாக கொண்ட சார்லி அவர்கள் இதுவரை தமிழ் திரையுலகில் 800 அதிகமான படங்களில் சிறப்பாக நடித்துள்ளார். இருந்தும் வருத்தத்துக்குரிய விஷயம் என்னவென்றால் இதுவரை இவர் எந்த ஒரு படத்திற்கும் எந்த ஒரு அவார்டும் வாங்கியதில்லை என்பது ஒரு வருத்தத்துக்குரிய செய்தி. சிறு வயதிலிருந்தே படிப்பின் மீது மிகவும் ஆர்வம் கொண்ட சார்லி அவர்கள் தற்சமயம் வரை பல புத்தகங்களையும் படித்து முடித்துள்ளார். தனது வீட்டில் பல அரிய புத்தகங்களையும் சேகரித்து வைத்துள்ளார். சார்லி அவர்களிடம் நீங்கள் நேரடியாக பேசும் பொழுது எந்த ஒரு டாபிக் பற்றி அவரிடம் பேசினாலும் அது பற்றி விலாவாரியாக உங்களிடம் பேசும் அளவிற்கு அறிவாற்றலை பெற்றவர். தனது 59 வயதிலும் தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தில் முழு நேர ஆராய்ச்சி மாணவராக PhD சேர்ந்து தமிழ் திரையுலகில் நகைச்சுவை என்ற பெயரில் தமிழ் திரையுலக நடிகர் மற்றும் நாடக நடிகர் பற்றிய ஒரு ஆய்வை மேற்கொண்டு அந்த ஆய்வை சமர்ப்பித்ததின் மூலம் இவர் டாக்டரேட் பட்டமும் பெற்றுள்ளார். சார்லி அவர்கள் தனது பெற்றோர் பார்த்து வைத்த தனது சொந்த ஊர் பெண்ணான ஆனி என்ற பெண்ணை திருமணம் செய்து கொண்டார். இவர் ஒரு ஆசிரியராக பணியாற்றி தற்சமயம் ஓய்வு பெற்றவர். சார்லி அவர்களுக்கு 2 உள்ளன. இரண்டுமே ஆண் குழந்தைகள். இருவருமே நன்கு படித்துவிட்டு தற்சமயம் அமெரிக்காவில் பணியாற்றி வருகின்றனர். இவற்றில் இவரது மூத்த மகன் ஒருவருக்கு மட்டும் திருமணமாகி இவரும் தனது மனைவியுடன் அமெரிக்காவிலேயே செட்டில் ஆகியுள்ளார். கல்வி அறிவு என்பது மிகவும் அவசியம் என்று கூறக்கூடிய சார்லி அவர்கள் அவரால் முடிந்த அளவிற்கு பல ஏழை எளிய மாணவர்களுக்கு அவர்கள் கல்விக்கு தேவையான உதவிகளை இன்று வரை தொடர்ந்து செய்து வருகிறார். தமிழ் திரை உலகில் எந்த ஒரு கெட்ட பழக்கமும் இல்லாத நடிகர்களுள் இவரும் ஒருவர். இதுவரை எந்த ஒரு கிசுகிசுப்பும் இவர் பெயரில் வந்தது கிடையாது. அந்த அளவிற்கு தமிழ் திரையுலகில் ஒரு கட்டுக்கோப்பான வாழ்க்கையை வாழ்ந்து வரக்கூடிய சார்லி அவர்கள் 800 அதிகமான படங்களில் நடித்திருந்தாலும் எந்த ஒரு படத்திற்கும் கராராக சம்பளம் பேச மாட்டாராம் சார்லி. அதாவது இயக்குனர் கொடுக்கும் சம்பளத்தையே பெற்றுக்கொண்டு மன மகிழ்ச்சியோடு நிறைவாக நடித்து கொடுப்பதே இவர் வழக்கமாக வைத்துள்ளார். நடிப்பின் மீது இவர் கொண்ட ஆர்வத்தால் குறும்படங்களில் நடிப்பது, நாடகத்தில் நடிப்பது, சினிமாவில் நடிப்பது என்று இன்று வரை இவர் தொடர்ந்து நடித்து வருகிறார். தனது 2 அமெரிக்காவில் செட்டில் ஆகி இருந்தாலும் இன்று வரை நடிப்பு என்பது தமக்கு உயிர் என்று நடிப்பிற்காகவே இன்று வரை சென்னையிலேயே வசித்து நடித்து வருகிறார்.